ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு வந்து புத்தாண்டு, எல்லோரும் வந்து சிறப்பான சமையல் செய்து குடும்பத்தாரோடு உட்காந்து சாப்பிட விரும்புவீர்கள். அந்த வகையில் எனக்கு வந்து ஒரு புது ஐட்டம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தல் பெருமையாடுகின்றேன். என்ன புது ஐட்டம் என்றால், பீட்ரூட் வறுவல் அல்லது பீட்ரூட் பெரட்டல். இது வந்து நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுருக்கா அது தனி மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் வறுவலோட நம்ம வெறும் வெள்ளை சோறு வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ சுவையாக இருக்கும். சரிங்களா, வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். பீட்ரூட் சமைக்க தேவையான பொருட்கள். ஒன்றாவது, ஒரு முழுமையான பீட்ரூட். ஒரு முழுமையான பீட்ரூட் சரிங்களா. பீட்ரூட் ஒன்று. அடுத்து சிறிதளவு கேரட், பாதி கேரட் எடுத்துங்க. கேரட் பாதி. அடுத்து நமக்கு தேவையான இஞ்சி கொஞ்சம், மஞ்சள். இங்கே பார்த்தீங்களா பீன்ஸ், சோயாபீன்ஸ், பீன்ஸு, அது பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துங்க. ஒரு 1, 2, 3, 4, 7, 8 எடுத்துங்க. அடுத்து பூண்டு கொஞ்சம், வெங்காயம் பெருசு, பெரிய வெங்காயமாக இருக்கணும், நல்ல பெருசாக இருக்கணும் பெரிய வெங்காயம். மஞ்சள் நமக்கு தேவையான அளவு. அந்த சமையல் பொருள் சொன்னால அது எல்லாமே வந்து மிக்சி போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை அரைக்க போகிறோம். ட்ரையாக இருக்கணும், ட்ரை ட்ரை மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். சரிங்களா, நல்ல நேவாக அரைச்சிடணும் ட்ரை மிக்சியில். ஏன் அரைக்கணும்னாக்கா அந்த சுவையை கூட்டுறதுக்காக, சுவை கூட்டுறதுக்காக நம்ம அதை அரைக்கிறோம். இப்போது நம்ம வந்து பீட்ரூட்டை திருவிடும், நல்லா அமைதியாக பொறுமையாக திருவெடுக்கணும். திருவெடுத்தோடனே நமக்கு வந்து ஏறக்குறைய இந்த அளவு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அளவு காட்டணும் உங்களுக்கு, இந்த அளவு கிடைக்கும் பார்த்தீங்களா, இந்த அளவு, இந்த அளவு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பொடி பொடியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவு எடுத்துக்கணும் நம்ம, இந்த அளவு. ஒரு முழு பீட்ரூட்டையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும், அதாவது திருவி எடுத்துக்கணும். சரிங்களா, முழு பீட்ரூட் நம்ம திருவி எடுத்துக்கணும். நம்ம வந்து பீட்ரூட்டையும் கேரட்டையும் இந்த மாதிரி நம்ம திருவிக்கணும் நல்லா திருவிடணும். திருவினோடனே நமக்கு ஏறக்குறைய இந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அடுத்து மஞ்சளையும் இஞ்சியும் இப்படி போட்டு அடிச்சுக்கணும், நல்லா அடிச்சுக்கணும், நல்லா நேக அடிக்கணும். அடிச்சு அடித்து ஒரு கலவை ஆக்கணும், மஞ்சளையும் இஞ்சியும். இஞ்சி பார்த்திங்களா மஞ்சள், நல்லா அடித்து ஒரு கலவை ஆக்கிக்கணும், நல்லா நேக அடிக்கணும், நேக அடிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைச்ச முத இன்கிரீடியன்ஸும், வெட்டின வெங்காயம், பிறகு நம்ம திருவின பீட்ரூட்டும் கேரட்டும் பார்ப்போமே. முதல்ல வந்து நம்ம அரைச்சது பார்ப்போம். சரிங்களா, அந்த கலவையெல்லாம் அரைச்சோம்ல, அது இது வந்து கலவை அரைச்சது. அடுத்து வந்து இது பூண்டு, நம்ம இடித்தது. இது வந்து மஞ்சளும் இஞ்சும் நம்ம வந்து இடித்தது. அடுத்து வந்து பூ, நம்ம பூ. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கேரட், பீட்ரூட், அடுத்து பெரிய வெங்காயம் சொன்னால பெரிய வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம். அதுவும் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம், ஒரு இடத்துல சேர்த்து பச்சை பத்திரமாக வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோம். அடுத்து நம்ம சமைக்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம சமைக்க போகலாம். இந்த பீன்ஸ் இருக்குல்ல, பீன்ஸ் என்ன செய்யணும், புண்ணியமாக வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏன் பொறிச்சு எடுத்துக்கணும்னாக்கா, இந்த பீன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட் மேலே அழகுப்படுத்துறதுக்கு நம்ம அதை பயன்படுத்த போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புண்ணியமான புண்ணியமாக வந்து எனக்கு இது இது வந்து நமக்கு வந்து பக்குவமாக வந்துடுச்சு. இந்த கலையோட சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம், இப்போ தேங்காய் பழம் போடுறதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வெங்காயம் தான் போட போகிறோம். வெங்காயம், பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதெல்லாம் போடுறோம். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம்
செய்யணுதோட நம்ம எல்லா பெரிய வெங்காயத்தையும் அமர்த்தி சொல்லணும். இல்லை நல்லா புண்ணியமாக வரணும், புண்ணியமாக வரணும், புண்ணியமாக வரணும். இதுக்குள்ளே என்ன புண்ணியம் வந்தோம்னா என்ன செய்யறோம், வந்து தேங்காய் பூவை அதனால தூவுறோம். தேங்காய் பூவும் தேங்காய் பூ எல்லாமே பெரிய நம்ம இருக்கிற ஒரு மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் அந்த அளவுக்கு நல்லா போட்டு கொண்டாடுவோம். நல்லா செஞ்சு கொஞ்சம் பக்குவமாக பதமாக தேங்காய் தண்ணி தகவலாம மாட்டோம். தேங்காய் பூ ஏறக்குறைய இந்த அளவுக்கு வந்து நமக்கு போதுமான வெந்திருக்கு. நம்ம செய்யணும் இப்போ இறக்க போகிறோம், அதை இறக்கி தனியாக ஒரு தட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை அழகுபடுத்த போகிறோம். அழகுபடுத்த பிறகு நம்ம சாப்பிடும் போது அதை உணவு சேர்த்து சாப்பிடலாம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்த பீட்ரூட் வந்து இப்போ இந்த அளவுக்கு நம்ம அழகுபடுத்துகிறோம். நம்ம முதல்ல அந்த கச்சா பீன்ஸ் இருந்ததில்ல பீன்ஸு, அதை நம்ம செய்கிறோம் பொறிச்சு பிறகு இப்படி அழகுபடுத்தி நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடலாம். ஓகே, இதுதான் பீட்ரூட் வறுவல் அல்லது பீட்ரூட் பெரட்டல் செய்யும் விதம். இதோட நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்கன்று நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு சமையலோடு.